ஏற்றமாய் தோன்றும் பாதைகளெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு சரக்கலாய் தோன்றும் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு விட்டு கொடுக்காத பேரழகு என்றாலும் என்னை விட்டு போகாம் இருக்கும் பிரபாகம் சூழ்ந்திடம் வந்தாலும் தொழியும் நெருங்காரு சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிலையில் என் தஞ்சம் கொண்டே உயிர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன் உயிர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவே ஒரு மனதோடு ஆராதித்திடுவேன் ஏற்றமாய் தோன்றும் பாதைகளெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு சருக்களாய் தோன்றும் பாதைகளெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உம் விரல்கள் அழகு நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாம் நிற்பதெல்லாம் அழகு நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாம் நிற்பதெல்லாம் அழகு விட்டு கொடுக்காத பேரழகு உயிர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன் உயிர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன் பிரியமான பிள்ளைகளே மீண்டுமாக ஒரு நாளிலே ஆண்டவர் முன் குடும்பங்களாக ஒன்று கூடியிருக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் போற்ற புகழ அவருக்கு நன்றி செலுத்த இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம் பிரியமான பிள்ளைகளே நாங்கள் பல நேரங்களில் வாழ்க்கையில் கலங்கி இருக்கின்றோம் வாழ்க்கையிலே எங்களுக்கு நடக்கின்ற சில விஷயங்களை குறித்து நெருக்குதலுக்கு உட்பட்டிருக்கின்றோம் ஆண்டால் இந்த நெருக்கங்களில்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களை கை கோர்த்து நடத்தி வந்திருக்கிறது நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே கலங்கின நேரங்களிலெல்லாம் என்னை கை தூக்கி எடுத்தவரே என் பள்ளத்தாக்கிலிருந்து என்னை மீண்டும் உயர் மலைக்கு கொண்டு சென்றவரே உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் என்று சொல்லி ஒரே குடும்பமாக இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரை மனதில் நிறுத்தி அவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே நீர் செய்த நன்மைக்காக Thank you.
கழுங்கின நேரங்களில் கை தூக்கி எழுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கழுங்கின நேரங்களில் கை தூக்கி எழுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாம்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நீங்க தாம்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. இயேசுவிடத்திலே நாங்கள் நன்றி உணர்வோடு சென்று அவரை போற்றுவோம், புகழ்வோம். அப்பா, என்னை நீங்கள் தூக்கி எடுத்த அந்த நிமிஷத்துக்காக நன்றி. நான் கலங்கி என் வாழ்க்கையிலிருந்து விலகி சென்றவர்களை நினைத்து கண்ணீரோடு இருந்த அந்த நிமிஷம் என்னை நீங்கள் தொட்டீங்க ஜெசப்பா, எனக்கு சுகம் கொடுத்தீங்க ஆண்டவரே. நான் மனிதரையே நம்பி இருந்தேன், என் உறவுகளையே நம்பி இருந்தேன். இந்த உறவுகள் எல்லாம் என்னை உதாசீனப்படுத்தி என்னை நசுக்கி ஒரு புழுவை போல பூச்சியை போல எண்ணி அவர்கள் காலால் போட்டு மிதித்த அந்த நிமிஷம் நீங்க வந்து தாங்கி நீங்க ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை புகழ்கிறோம் தகப்பனே. தேவைகளாயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீ வந்தே. தேவைகளாயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் வந்தே. தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீர் அல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீர் அல்லோ. தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீர் அல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீர் அல்லோ. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், எங்கள் நம்பிக்கை நீங்கள் இன்றி, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. எல்லோரும் சொல்லுவோம், நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா எங்கள் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்கள் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. நீங்க தாங்க எங்க நம்பிக்கை, உம்மையன்றி எங்களுக்கு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி எங்களுக்கு துணை இல்லை ஆண்டவரே. ஆம் இயேசுவே, எங்க முழு நம்பிக்கை நீங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்தின் நம்பிக்கை நீங்க ஆண்டவரே. எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்க தூக்கி விடுவீங்க, நீங்கள் உயர்த்துவீங்கன்னு தெரியும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பன், நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் வரும் சில நேரம் நெருக்கங்கள் வருகிற பொழுது ஆண்டவர் நெருக்கத்திலே ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுப்பார். வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு சந்தோஷத்தை நாங்கள் முழுசாக என்ஜாய் பண்ணி முடிகிறதுக்கு முன்னுக்கு ஒரு பிரச்சனை தலை காட்டும். இதுதான் வாழ்க்கை. ஒரு சந்தோஷத்தை நாங்கள் முழுசாக என்ஜாய் பண்ணி முடியும் போதே இன்னொரு பிரச்சனை, இன்னொரு சிக்கல்கள் எங்களுக்கு வரும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் இப்படிப்பட்ட சிக்கல்கள் நடுவிலே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடுவிலே ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடியவர் என்பதனை நாங்கள் மறந்து போய்விடுகின்றோம். தேவையை பார்க்கிலும் பெரியவர் அவர். எங்களுக்கு தேவை ஏராளம் இருக்கும், ஆனால் இவர் அனைத்திலும் பார்ப்பதற்கும் ஆண்டவர் பெரியவராயிருப்பார். இதை நாங்கள் அடிக்கடி மறந்து விடுகின்றோம்.
எங்களுக்கு சோதனைகள் வருகின்ற பொழுது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சோதனைக்கு நடுவில் தான் ஆண்டவர் எங்களோடு நெருக்கமாவார் என்று சொல்லி, எங்களுடைய வலு இன்மை, அதாவது ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் வரும் பொழுது எனக்கு அதை தாங்கிக் கொள்ள எனக்கு வலு இல்லாத பொழுது நான் சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது தான் ஆண்டவருடைய அந்த வல்லமையை நான் உணர முடியும் என்று பவுல் சொல்கின்றார். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 12:10 நாங்கள் இவ்வாறு வாசிக்கின்றோம். ஆகவே என் வலு இன்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். என்னென்ன விஷயத்திலையா பாருங்க, அவர் சொல்றாரு, என் இகழ்ச்சியில் என்னுடைய இன்னலில் என்னுடைய நெருக்கடியில் நான் மகிழ்கிறேன். ஏனென்றால் நான் வலுவற்றிருக்கும் பொழுது அவருடைய வல்லமை பெற்றவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் 4 நற்செய்தியிலும் பார்க்கிற ஒரு அற்புதம் வந்து ஜேசுநாதர் அப்பங்களை பழுக செய்கிறது. இந்த அப்பம் பழுக செய்கின்ற அந்த புதுமையிலே ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையை ஆண்டவர் விட்டு செல்கின்றார். முதல் விஷயம் என்னவென்றால், எல்லா மக்களும் கூடியிருக்கிறாங்க. முதல்ல வந்த உடனேயே நாங்கள், எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்த உடனே நாங்கள் முதல்ல செய்கிற விஷயம் என்ன, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுப்போம். ஆனால் இங்கே முதல்ல ஆக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால், அவர்களுக்கு கற்பிக்கின்றார், அவர்களுக்கு கற்பிக்கின்றார். இதை நாங்கள் நன்றாக மனதில் கொள்ள வேண்டும். நீங்கள் பார்க்கிற இந்த ஜேசு எப்பொழுதும் எங்களுக்கு கற்பிக்கின்ற ஆண்டவர். அதாவது நாங்கள் தேவைகளோடு செல்கின்ற பொழுது, ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி அவரிடத்தில் போகும் பொழுது முதல்ல அவர் எங்களுக்கு கற்பிப்பார். எதை குறித்து கற்பிப்பார்? எங்கள் வாழ்க்கையின் பொருளை பற்றி, நாங்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்க வேண்டிய நம்பிக்கையை பற்றி, விசுவாசத்தை பற்றி, எங்களுக்கு அவர் வைத்திருக்கிற திட்டங்களை பற்றி முதலில் அவர் கற்பிப்பார். இந்த உதாரணத்தில், இந்த அற்பம் பழுகுகின்ற இந்த விஷயத்தில் கூட ஆண்டவர் முதலிலே கற்பிக்கின்றார். முதலிலே சாப்பாடு அல்ல, முதலாவது அவர் கற்பிக்கின்றார். அடுத்ததாக அவர் பாருங்க சொல்கின்றார், இந்த மக்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டும். உடனே வருகின்ற பதில் என்னவாக இருக்கிறது? இவர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்கிருந்து சாப்பாடு கொடுப்பது? இவர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்கிருந்து சாப்பாடு கொடுப்பது? முடியாது, முடியவே முடியாது. அதாவது இவ்வளோ பேர் இருக்கிற இடத்திலே எங்களுக்கு ஒன்றுமில்லாமல் இந்த பாலைவனம், இந்த பாலைவனத்திலே நிச்சயமாக அற்புதம், இப்படி சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த சீடர்களும் அவரோடு பேசிய மனிதர்களும் இருக்கிற இடத்தை தான் பார்த்தார்களே ஒழிய, அந்த இருக்கிற இடத்தில் அவர்களோடு இருக்கிற ஜேசுவை மறந்து விட்டார்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் பிரியமான பிள்ளைகளே, முதலாக நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிற இடத்தை அல்ல, எங்களோடு இருக்கிற ஆண்டவரை நாங்கள் கண்கொண்டு பார்க்க வேண்டும், விசுவாச கண்கொண்டு பார்க்க வேண்டும். நீங்கள் இருக்கிற இடம் எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வேலை செய்கிற இடம் எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பாஸ் அடிக்கடி உங்களை தொந்தரவு பண்ணுறாரா, அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாரா, நீங்கள் இருக்கிற வீட்டில் அடிக்கடி பிரச்சனைக்குரிய இடமாக இருக்கிறதா, உங்கள் மாமா மாமி உங்களை இம்சப்படுத்துகிறாங்களா, உங்கள் மருமக மருமக உங்களை இம்சப்படுத்துகிறாங்களா, நீங்கள் இருக்கிற இடத்தை பற்றி முணுமுணுக்காதிருங்கள், இருக்கிற இடத்தை பற்றி நீங்கள் அங்கலாய்க்காமல் இருங்கள். ஏனென்றால் இருக்கிற இடம் அல்ல பெருசு, அந்த இடத்திலே உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். தேவையை பார்க்கிலும் என்னோடு இருப்பவர் பெரியவர். அவர் வல்லமை மிக்க கடவுள், வல்லமை மிக்க கடவுள். அடுத்ததாக பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்படுகிற இன்னொரு விஷயம், ஐயோ இந்த சொற்பமான அப்பத்தை மீனை கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியும், இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, அந்த சொற்பமான விஷயத்தை கொண்டு நான் என்ன செய்ய முடியும், ஐயோ என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் பணம், என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் நகை, என்கிட்ட இருக்கிறதே இந்த சின்ன தொழில்,
இந்த சின்ன வருமானம் தருகிற தொழில் இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த சொற்பமான விஷயத்தை ஆண்டவரிடத்திலே கொடுக்கிற பொழுது ஆண்டவர் அதை 5000க்கு மேற்பட்ட மனிதர்கள் சாப்பிடக்கூடிய விதத்தில் அதை பழுக செய்தது போல உங்களுக்கு இருக்கிற சொற்பமான விஷயத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். இயேசு செய்த காரியத்தை இங்கே கவனிப்போம். அந்த 2 மீன்கள் 5 அப்பங்கள் அவர் கைக்கு வந்தோன்ன முதலாவது செஞ்ச விஷயம் என்ன கேட்டா, இதற்கு நன்றி ஆண்டவரே என்று வானத்தை பார்த்து ஆண்டவர் நன்றி கூறுகின்றார். உங்களுக்கு இருப்பது சொற்பமான விஷயமா? குடும்பத்தோடு இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா, நாங்கள் பெரிய ஒரு சாப்பாடெல்லாம் சாப்பிட எங்களுக்கு கிடைக்கல, ஆனால் கொஞ்சம் தான் கிடைச்சிச்சு, அதுக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு பெரிய ஒரு ஜாப் கிடைக்கல, ஆனால் இதுக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு இந்த வருமானம் கொஞ்சமாக தான் இருக்கு, ஆனால் நன்றி ஆண்டவரே. இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் எனக்கு கொடுத்துறேன்னு நீங்கள் நன்றி சொல்ல பழகி கொள்ளுங்கள். ஆண்டவரை அதை அற்புதமாக பெருக செய்வார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த விஷயத்துக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அதாவது 2 காரியங்கள். 1, ஆண்டவர் இருக்கிற இடத்திலே அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கை. அடுத்தது, உங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் அதை நிறைவாக்கி கொடுக்கக்கூடிய ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பது அடுத்ததாக. ஆகவே இந்த ஆண்டவரை உற்று நோக்குகின்ற பொழுது ஒரு காரியத்தை மனதில் கொள்ளுங்க, இவர் என்னோடு ட்ராவல் பண்ண போகிறார், என்னோடு இருக்கிறார், என்னோடு நடக்கிறார், என் பக்கம் இருக்கிறார். ஆகவே நான் குறைவுள்ளவன் அல்ல, நிறைவுள்ளவன். இருக்கிற இடம் பற்றி எனக்கு யோசனையே இல்லை, இருக்கிற இடத்தை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் நான் இருக்கிற இடமும் இருக்கிற இடத்தில் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் என்னோடு இருக்கிற ஆண்டவர் அற்புதமானவர், பெரியவர், அவர் அனைத்தையும் சரி செய்வார். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் சரணடைவோமா? ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா. நோயோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, பல விதமான நோய்களோடு போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரம் தொடட்டும் தகப்பனே. மூட்டு வலியினால் அவதிப்படுகின்றவர்கள், நெஞ்சு வலியினால் அவதிப்படுகின்றவர்கள், கேன்சர் கட்டியினாலே அவதிப்படுகின்றவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீ தொடும் தகப்பனே. இந்த நிமிஷம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய வீடுகளில் உள்ள நோய்கள் அகழுவதாக தகப்பனே. அந்த நோய் இல்லாமல் இடம் போகும் மட்டும் ஆண்டவர்களுடைய பிரசன்னத்தை அவர்கள் மீது தெளித்தரலும் அப்பா. நோயோடு எவரும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த தலைவலியோடு ஜெபிக்கிற அந்த மகளை தொடும் தகப்பனே. வயிற்றுவலியோடு இருக்கிற அந்த மகனை தொடும் தகப்பனே. ஆண்டவரே, ஏதோ ஒரு வியாதி யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நிமிஷம் தொடுங்க தகப்பனே. நன்றி இயேசுவே, நீங்கள் தொடுறதுக்காக நன்றி. அன்று தாவீதின் திருமகனே என்று கத்திய
மனிதனை நோக்கி உம்முடைய கண் பார்வை திரும்பியது போல இதோ இந்த குடும்பங்கள் மீது உமது கண் பார்வை திரும்பட்ட தகப்பனே தொடுங்க அப்பா தொடுங்க தகப்பனே தொட்டு குணமாக்குங்க ஆண்டவரே தாவீதின் தீரு மகனே தை கூர்ந்து இறங்குமையா கழி கண்ணால் என்னை பாருமே கருணை கடல் இயேசுவே கழி கண்ணால் என்னை பாருமே கருணை கடல் இயேசுவே சொல்லு ஆராதனை 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 செய்கின்றோ ஆராதனை 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 செய்கின்றோ ஆண்டவரே பொருளாதாரம் எல்லாம் நொறுக்கப்பட்ட நிலையிலே கடன் தொல்லையோடு வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்க தகப்பனே இந்த நிமிஷம் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் உயர்த்துங்கப்பா திருமண காரியங்கள் தடைப்பட்டிருக்கிற குடும்பத்தை உற்று பாருங்க தகப்பனே இன்னும் குழந்தை கிடைக்காமல் இருக்கிற குடும்பங்களை உற்று பாருங்க அப்பா ஆண்டவரே இந்த நிமிஷம் இன்னும் திருமண காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிறாங்கப்பா கல்வி காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிற இன்னும் எனக்கு தொழிலே என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் இதோ இந்த நிமிஷம் தொடப்படட்டும் அப்பா உங்களுடைய கருணை அன்பினால் தொடப்படட்டும் அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் தகப்பனே நன்றி இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உம்மையே மகிமை செலுத்துகிற தகப்பனே உமக்கு நாங்கள் எப்பொழுதும் கோடான கோடி நமஸ்காரம் செய்கிற தகப்பனே நன்றி இயேசுவே தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே மார்போடு அழைத்து கொண்டு மன்னித்து வாழ்வு தரும் மார்போடு அழைத்து கொண்டு மன்னித்து வாழ்வு தரும் பேரன்மை உன் பாதத்தில் என் முத்தம் ஏற்றுக்கொள்ளும் பேரன்மை உன் பாதத்தில் என் முத்தம் ஏற்றுக்கொள்ளும் ஆராதிக்கிறோம் ஆராதனை நன்றி இயேசுவே நன்றி தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை மகிமை செலுத்துகிறோம் நன்றி இயேசுவே ஹாலேலூயா 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 நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஆராதனை ஆராதனை செய்கின்றோம் ஆண்டவர் எங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மனதில் கொண்டு அவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இப்பொழுது நாங்கள் மாண்பு இறகியதோடு இணைந்து கொள்வோம் ஆராதிப்போம் பழைய நியமம் ஓ
பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளி நீ அதில் சகல மதுரம் இன்னும் ஒன்றாயிருந்த ஜெபிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவள் சாதனத்திலே உடைய திருப்பாடுகளின் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர் முது திரு உடல் திரைரத்தை ஒற்றை மறைப்பொருளை வணங்க நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் பொறியுமாறு உண்மை வண்டாடுகின்றோம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும்